விண்ணஸ்கலரும் சிறப்பாக அனைவரும் கூட கடந்த நிறைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் வங்கியில் பணின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஐடிபிஐ வங்கியில் வந்து 1036 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, யார் வந்து அப்ளை பண்ணலான்ற முழு விவரங்கள் வந்து நம்ம இன்றைய பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முடியும் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் அரசு வேலை வாய்ப்பு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வின்னஸ்கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலில் கவர்மெண்ட் ஜாப் 2023 சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஐடிபி வங்கியில் வந்து 1036 எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து நிரப்பப்பட உள்ளன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட்டப்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அதாவது டிகிரி முடித்தவங்க, இனி டிகிரி வந்து முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்துக்கோங்க, குறைந்தபட்சம் 20 அதிகபட்சம் 25 வயசு வந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ இது இல்லாமல் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம் சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி அந்த 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது, உங்களுக்கு ஓபிசி கேட்டகரி அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி வந்தீங்கன்னா ஓபிசியில் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனுக்கும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ 1998 முன்போ அல்லது 1-5-2003 பின்போ வந்து பிறந்தவர்களாக இருக்க வேண்டும்ன்றாங்க. அரசு விதிமுறைகளின்படி வயது தளர்வு உண்டு அப்படின்றாங்க. இதை தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ முதலாம் ஆண்டு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்கன்னா 29,000 ரூபாய் வழங்கப்படுன்றாங்க. இதே நீங்கள் செகண்ட் இயர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 31,000 வந்து சம்பளம் கிடைக்கும். இதே 3வது வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34,000 ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்கப்படும். 3 ஆண்டு பணியை சிறப்பாக மேற்கொள்வதற்கு 3 வருஷம் நீங்கள் கான்ட்ராக்ட் ஜாப் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, 3 வருஷம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உதவி மேனேஜர் பணிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு வந்து அது வந்து முன்னுரிமை ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ வந்து 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், அதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம், ரைட்டா, அளிக்கப்படும்ன்றாங்க. ஆன்லைன் தேர்வு, ஆவண சரிபார்ப்பு, மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் வந்து தகுதியினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர், சென்னை, மதுரை ஆகிய இடங்களில் வந்து தேர்வு மையம் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 7/6/2023 அப்படின்றத கடைசி தேதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2/7/2023 வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தேதியில் வந்து எக்ஸாம் நடக்கின்றத கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் விரிவான விவரங்கள் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிபிஐ பேங்க் இருக்கோம் இல்லையா, அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான idbibank.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் PDF இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஸோ வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக வந்து அப்ளையும் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு கேட்கறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது. நியூஸ் பேப்பரில் கொடுக்கல. எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் வந்து 200 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் ஆகும். மற்ற எல்லாருக்குமே அதாவது பிசி எம்பிசி ஓபிசி ஜென்ரலுக்குலாம் நீங்களாம் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 1000 ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயமும் வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னா, அதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஆனால் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ டிப்ளமோ அதுக்கப்புறமா நீங்கள் டிகிரி படிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம், ஆனால் டிப்ளமோ பட்டு இப்போ மட்டுமே படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ வந்து டிகிரிக்கு ஈக்குவலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் முழுமையாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.